மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். மத்திய உணவு அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவருமான ராம்விலாஸ் பஸ்வான் நேற்று புதுதில்லியில் காலமானார். அவருக்கு வயது 74. கடந்த சில நாட்களாக இதய நோய் காரணமாக தில்லியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஓரிரு தினங்களுக்கு முன்பு அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தேவைப்பட்டால் மேலும் ஒரு முறை இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட இருந்ததாகவும் அவரது மகன் சிராக் பஸ்வான் தெரிவித்திருந்தார். கடந்த 24 மணி நேரத்தில் அவரது உடல்நிலை மோசமானதை அடுத்து உயிரிழந்ததாக அவர் சிகிச்சை பெற்று வந்த தனியார் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்த ராம்விலாஸ் பஸ்வான் சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து பீகார் மாநிலத்தில் அரசியலில் நுழைந்து மத்திய அமைச்சரவையில் முக்கியமான பொறுப்புகளை வகிக்கும் அளவுக்கு உயர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே உடல்நலக் குறைவு காரணமாக லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் பொறுப்பை தனது மகன் சிராக் பஸ்வானிடம் அவர் ஒப்படைத்துள்ளார். நீண்ட காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ள பஸ்வான் மக்களவைக்கு பீகாரில் ஹாஜிபூர் தொகுதியிலிருந்து 8 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். பலமுறை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். மத்தியில் 1989 ஆண்டு முதல் ஜனதாதள், காங்கிரஸ், பிஜேபி என அடுத்தடுத்து வந்த அரசுகளில் அமைச்சராக அங்கம் வகித்தார். முன்னாள் பிரதமர்கள் வி பி சிங், தேவகவுடா, ஐ கே குஜ்ரால், அடல் பிஹாரி வாஜ்பேயி, மன்மோகன் சிங் மற்றும் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரது அமைச்சரவையில் இடம்பெற்றார். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இன்று நாட்டின் தலைநகரிலும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்களிலும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஸ்வானின் இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.